வணக்கம் நண்பா, இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் லிங்க்கு எப்படி காப்பி பண்ணுறது, அப்புறம் இன்னொரு ஆளுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத இன்னைக்குள்ள வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. மொபைல் ஃபோனை எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இடது பக்கமாக கார்னரில் 3 dots இருக்கும், டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த டாட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மெனு, அப்புறம் உங்கள் நேமு, அப்புறம் உங்கள் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் காமிக்கும். அதில் உங்கள் நேமை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது என்னோடய ப்ரொஃபைல் தான். இதே மாதிரி உங்கள் ஃபோனில் உங்களோட ப்ரொஃபைல் தெரியும். இதில் ஆட் டு ஸ்டோரி அப்படின்னு காமிக்கும், பார்த்துக்கோங்க. அதை பக்கத்திலே 3 dots இன்னும் இருக்கும், அந்த டாட்டை ஜஸ்ட்டு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதில் எடிட் ப்ரொஃபைல், அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். அதை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிய மாதிரி யுவர் ப்ரொஃபைல் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதுக்கு காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த காப்பி லிங்க்னு இருக்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் வந்து காப்பி ஆயிரும். லிங்க் காப்பி டு கிளிப்போர்டு அப்படின்னு வந்துருச்சு. அப்புறமா உங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேட்டை ஜஸ்ட்டு டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன மெசேஜ் பண்ணுற அந்த டயத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா பேஸ்ட்டு கேட்கும். அதில் பேஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு செண்டு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் வந்து ஷேர் ஆயிரும். இவ்வளோ தான், உங்கள் ப்ரொஃபைலில் ஈஸியாக இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.